க்ரீடிங் சர்வன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த டாப் கண்ட்ரி இன் அக்வயரிங் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ் சிட்டிசன்ஷிப்போட டாப் அக்வயரர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ தான். எப்பயுமே மெக்சிகோ தான் இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு மெக்சிகோ, ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 1.28 lakh பீப்புள்ஸ் போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. அரௌண்ட் 65,960 பீப்புள் வந்து இந்த அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க இந்த ஒரு ரேங்கிங்ஸில், யூஎஸோட சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா இதெல்லாம், ஓகேவா? ஸோ ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி 1875 வந்திருக்கும். சார் சையத் அகமது கான் அவர் தான் வந்து முகமதீன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் யார் வந்திருக்காங்கன்னா நைமா கத்தூன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க, ஓகேவா? சோ அடுத்த க்வெஸ்சன், For the first time in India, teachers will be given AI training in which state? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரவுண்ட் 80,000 டீச்சர்ஸ்க்கு வந்து ஏஐ ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. சமீபத்தில் கூட இவங்க ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ டீச்சரை கூட அன்வீல் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஐ இன் எஜுகேஷன் அப்படின்னாலே நமக்கு கேரளா தான் பயனியரிங் ஸ்டேட்டாக இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏஐ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேரளா அப்படிங்கிறத போடலாம், சரிங்களா? ஸோ அடுத்தது, Climate Strategy 2030, a document aiming to address India's need for green financing. அதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா க்வெஸ்டின். இந்த கிளைமேட் ஸ்ட்ராட்டஜி 2030 அப்படிங்கிறத நபார்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நபார்ட் இவங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட க்ரீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். க்ரீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ், க்ரீன் எனர்ஜியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ அந்த ஃபண்டிங்கை எப்படி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் க்ரீன் ஃபைனான்சிங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுதான் கிளைமேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நபார்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, விச் கண்ட்ரி பாஸ் த பில் டு டிபோர்ட் அசைலம் சீக்கர்ஸ் டு ருவாண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அசைலம் சீக்கர்ஸ் அவங்க நாட்டுக்கு வர இல்லீகலாக வரக்கூடியவங்கள டைரெக்டாக அவங்க நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராமல் ருவாண்டாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ருவாண்டாலேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் யூகேக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு லாவை யார் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூகே கவர்மெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.